இந்த சேலையில எப்படி இருக்க மாமோய்? கிராமத்து தேவதை மாதிரி இருக்க. உன்னை அப்படியே அள்ளி எடுத்து போய். போதும் போதும். உங்க கற்பனை எப்படி தருகிட்ட ஆலயம்னு எனக்கு தெரியும். இதோடு நிறுத்திக்கோங்க. நீ என்ன தப்பா நினைச்சிட்டேன்? உன்னை தூக்கிட்டு போய் ஒரு டூயட் பாடலான்னு சொல்ல வந்தேன். நம்பிட்டேன் நம்பிட்டேன். சரி, வேட்டி சட்டையில மாமா எப்படி இருக்க? அம்சமா இருக்கீங்க. ஆனா மீசை மட்டும் கொஞ்சம் முறுக்கி இருந்துச்சுன்னா இன்னும் அம்சமா இருந்திருக்கும். அக்கா, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க, வாங்க. அட வாங்க, வாங்க. எவ்வளவு நேரண்டி கண்ணை திறக்கலாமா? இப்ப திறக்கலாமா? பாத்தீங்களா ஜமதி, என்ன சொல்றீங்க? என்ன இதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி பார்க்க? என்ன ரசா, உனக்கு என்ன? நான் சத்தியமா சொல்றோமா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது என்ற அப்பா அத்தால பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க எப்படி ஆயுச்சு முழுக்க சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். பா, நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. மலர், என் பொண்ணு நிலாவும் மாப்பிளையும் உள்ள போனாங்களே, இது வரைக்கும் அவங்களை காணும். நீ எங்க பாத்தியா? நீயும் மாப்பிளையும் நம்ம ஊர் பாரம்பரிய ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. ஆமா நிலா, எங்க கண்ணை பட்டுடும் போல இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குமே திருஷ்டி சுத்தி போடணும். மாப்பிளையும் பொண்ணும் ஊரை சுத்தி பாத்துட்டு வந்துட்டா மணி, மொத்தமா சுத்தி போட்டுருவோம். அதுவும் சரிதான். மலரு, நீயும் இவங்க கூட போய் சுத்தி பாத்துட்டு வா. இல்லம்மா, அக்கா மாமா மட்டும் போட்டும், நான் எதுக்கு? புது ஊரு, புது இடம், புது மனுஷங்க. நீ அவங்க கூட போனா துணையா இருக்கலமா? நான் இவங்க கூட போனா துணை இல்லப்பா, தொந்தரவு. ரெண்டு பேரும் தனியா போறதுதான் நல்லது. டூயட் பாடுற மூட்ல இருக்காங்க. அதுக்கு எடுத்த பாவம் எனக்கு வேணாம்ப்பா. ஏன்டி போட்டு கொடுக்குற? நான் கூட மலர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். நீ பேசுறத பார்த்தா நெசமா அந்த முடிவோட தான் இருக்கீங்க போல. ஐயோ, அப்படி இல்ல மாமா, நீங்க வேற போயிட்டு வாங்க. தங்கச்சி, இந்த சந்தோஷம் இப்படியே நிலைக்குமான்னு எனக்கு கவலையா இருக்குனே. கண்டிப்பா நிலைக்குமா. நமக்கு இருந்த ஒரே எதிரி அந்த நீலாம்பரி தான். இனிமே நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவளே சொல்லிட்டா. அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? என்னன்னு தெரியல, மனசோரமா ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்தை முதல்ல தூக்கி போட்டுற மணி. இது நம்ம ஊரு, என்ன மீறி எதுவும் நடக்காது. இது எல்லாத்தையும் மறந்து போட்டு சந்தோஷமா கல்யாண வேலையை பாரு மணி. ஆமா சுஜாதா. பவானிக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு. கார்த்தி தான் என்ற புள்ளன்னு தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்குமோனே பயமா இருக்கு. எல்லாரையும் சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு நீ ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அது அது ஒண்ணு இல்ல ஐயா. கல்யாண வேலைக்கு ஆள் கட்டுறதுங்களா? நம்ம தனசேகர் மூணு ஆள் அனுப்பியிருக்காரு, பாத்துறீங்களா? நீ தான் வேலை வாங்குற ஆளு, நீயே பேசி என்ன வேலை கொடுக்கணும் முடிவு பண்ணிக்க. சரி ஐயா. அச்சுச்சோ, இவன் ரொம்ப விவகாரம் பிடிச்சவனாச்சே. இவன் கண்ணில் மாட்டணும், மொத்த காரியமும் கட்டணும். டேய், வணக்கம். நீங்க தான் தன அனுப்புற ஆளுங்களா?
மூணு ஆளுங்கன்னு சொன்னாரு. அண்ணன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, அவரே சரி. பண்ணை வீட்டுல தான் நிறைய வேலை இருக்கும், இங்க பெருசா ஒண்ணு இல்ல. உள்ள போய் சமையலுக்கு ஒத்தியாசையா இருக்க என்ன? சரி ஓகேண்ணா. ஆ சொல்லுப்பா. உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். ரெடியாமா? டாக்ஸி புக் பண்ணட்டுமா? சரிம்மா, புக் பண்ணிடு. அது யாருன்னு பாருமா. நிலா அக்கா தான் கூப்பிடுறாங்க. எடுத்து பேசு. ஹலோ சொல்லுங்கக்கா. கிளம்பிட்டீங்களா சூர்யா? கிளம்பிட்டே இருக்கோம்க்கா. ஃபேமிலி ஆளுங்களே இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி சூர்யா? சாரிக்கா, அம்மா வேலையை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர பாருங்க. அண்ட் வரப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும் சூர்யா. என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். அதை வாங்கவே முடியாது, ஏன்னா அந்த கிஃப்ட்டுக்கு விலையே இல்லை. நீ அந்த கிஃப்டோடு என் கல்யாணத்துக்கு வந்தாதான் எனக்கு பெரிய சந்தோஷம். கிஃப்ட்ன்னு நீங்கள் எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியலக்கா. கதிர் சார், நீயும் கதிர் சாரும் ஜோடியா என் கல்யாணத்துக்கு வரணும். அதை விட எந்த கிஃப்டும் எனக்கு வேண்டாம். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்கக்கா, வாங்கிட்டு வர. நான் சொன்னதை மட்டும் செய் போதும். சாரிக்கா, அது நடக்காது. ஷோ, ஏன் இவ்வளோ பிடிவாதமா இருக்க? உண்மையான காதலுக்கு முன்னாடி உன் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அக்கா ப்ளீஸ், வேற ஏதாவது பேசலாமா? எனக்கு உங்ககிட்ட பேச வேற எதுவுமே இல்லை. நீ கதிர் சாரோட தான் வரணும். எங்க கல்யாணத்துல உங்க கல்யாணத்தை நாங்க நிச்சயம் பண்ணணும், அதான் என் ஆசை சூர்யா. சாரிக்கா, அது இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. கதிரோட வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே வரமாட்டேன். என்னாச்சு சூர்யா? அக்கா கதிரோட வான்னு சொல்றாங்கம்மா, நீயும் அவரும் சேரணும்னு சொல்றாங்க. அவ ஆசைப்படுறதெல்லாம் நியாயந்தாம்மா, ஆனா நமக்கு தான் அது கொடுத்து வைக்கலையே சூர்யா. இங்க பாரு, கிளம்புற நேரத்துல எதுக்கு அழற சூர்யா? முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. உன் பிரச்சனைக்கும் நல்ல முடிவு வரும். அழாதம்மா, நிலா கல்யாணத்துக்கு சந்தோஷமா கிளம்பு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப முதல்ல டாக்ஸி புக் பண்ணிப்போம். போமா? கார்த்தி, சந்தோஷத்தில் என்ன அறியாம இதே மாதிரி தான். ஏன் ஊர்லயும் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த ஈர காத்து, பயிர் வாசனை, சின்ன வயசுல இதெல்லாம் தான் என்னோட உலகமா இருந்துச்சு. நிலா, இதே மாதிரி வரப்புல ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தா போதும், மனசு அப்படியே லேசாயிடும்.
அப்பா கிட்ட கோவிச்சு நான் சென்னை வந்ததும் இந்த வாழ்க்கையை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணல. வாழ்க்கை முழுக்கவே எனக்கு இந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்காமலே போயிருக்கோம். என் அப்பாவோட பிரியத்தை மட்டும் இல்லை, நான் எழுந்த சந்தோஷத்தையும் நீ தான் மீட்டு கொடுத்துருக்க. தேங்க்ஸ் நிலா. நான் கார்த்தி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன் லவ் எனக்கு கிடைக்கலன்னா இந்த சொர்க்கத்தை இந்த லைஃபை நானும் மிஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ பெரிய கிஃப்ட் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் கிஃப்டே இல்லையா? உனக்கு எப்பவும் இதே நினைப்பு தானே மாமோய். அடபோபுல, இது என்ற ஏரியா, இங்கே நான் வச்சது தான் சட்டம். என் பேச்சு நீ கேட்கலன்னு வையன், உன்னை நானே தூக்கிட்டு போய் கிஃப்டை கொடுத்துருவேன். என்ன சொல்ற? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளே நான் இல்ல மாமோய். உங்களால முடிஞ்சா என்ன புடிங்க பாப்போம். நிலா, ஓடாது நிலா, நிலா. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, இதுதான் சரியான நேரம் சரியான இடம். இங்க வச்சு அவன கரெக்டா தூக்கிடுங்க. பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கானா? டேய், அவெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாடா. அவளை தள்ளி விட்டுட்டு வேலையை முடிங்க. ரொம்ப மருந்து பிடிச்சானா அவளையும் சேர்த்து தூக்கிடுங்க. ஜோடிய போய் சார். ஓகே ஓகே சரண்ணா, முடிச்சிடலாண்ணா. அண்ணா போலாண்ணா. நிலா, நிலா, ஏண்டா நம்ம ஓடி வர சத்தம் அவனுக்கு கேட்டிருக்குமா? ஏன் திடீர்னு நின்னுட்டா? அதான் எங்களுக்கும் புரியல. ஏய், என்ன ஆச்சு? ஏன் அங்கே நின்னுட்ட? என்ன என்ன உன் பக்கம் வர வைக்கிற டெக்னிக் அது? Yes! நிலா, என்ன கார்த்தி, காணாதத கண்ட மாதிரி இவ்ளோ சந்தோஷப்பட்டே? எங்க உலகத்தோட இன்னொரு சொர்க்கம் தான் இது. யே, நீ இது என்ஜாய் பண்ணுவ. கம் ஆன் நிலா, நீ வா. யா, இங்க பாரு தண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. கம் ஆன், யே. இது பாரு, பம்ப் செட் பார்த்துட்டா இவ்ளோ எக்ஸைட் ஆகுற. நீ பம்ப் செட்ல குளிச்சிருக்கியா? அதான் இப்படி பேசுற. குற்றாலம் மாதிரி ஃபால்ஸ்ல குளிக்கிறதெல்லாம் வேற, ஆனா இந்த மாதிரி பம்பு செட்ல குளிக்கிற சந்தோஷமே தனி. இங்க யாரும் ஒன்னு விரட்ட மாட்டாங்க. இந்த தண்ணிக்கு நீதா ராணிங்கிற மாதிரி இருக்கலாம். சென்னையில அரபிக்க தண்ணி, முக்காபிக்க தண்ணின்னு வச்சுக்கிட்டு அளந்து அளந்து குளிக்கிறோம் பாரு. அதெல்லாம் காக்கா குடியதுதான், குளிக்கிற கணக்கிலே வராது. குளிக்கிறதுன்னா நிதானமா குளிக்கணும், நேரம் போறதே தெரியாம குளிக்கணும். இப்ப நாம ரெண்டு பேரும் இந்த பம்பு செட்ல குளியல் போட போறோம். நீ வேணா குளி, நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன். சரியா? வேடிக்கையா? இங்க உலகத்தோட இந்த ஒரு சொர்க்கம் இது. நீ இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவ. வாணிலா, வேணா கார்த்தி, விட்டுடு பிளீஸ். இத பார்த்தாலே எல்லாருக்கும் குளிக்கணும்ங்கிற ஆசை வந்துடும். நீ அனுபவிக்கிற ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிரும். கவலையே படாத நிலா, நம்ம ஜாலியா குளிக்கிறோம். இங்க அடிக்கிற வெயில்ல நம்ம அங்க போறதுக்குள்ள கண்டிப்பா ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிரும். அப்புறம் பயப்படுறேன். தரையில இருந்தாலே ஒரு ரொமான்ஸ் தாங்க முடியாது. தண்ணிக்குள்ள இறங்குனா அவ்வளவுதான், என்ன ஆளை விடு. ஏய், என்ன நிலா நீ? பாரு, சாரிலாம் கழிந்துருச்சு. நான் போய் சரியா கட்டிட்டு வரேன். சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வா, அதுக்குள்ள நான் குளியல் ஆரம்பிச்சிடறேன். ஓகே, சீக்கிரம் வா. டேய், அவ இப்ப தனியா தான். அவனுக்கு தண்ணியில தான் கண்டம் போல இருக்கு. பம்ப் செட்டுக்குள்ளேயே வச்சு அவனை முடிச்சிருங்க. சரங்க. டேய், மாஸ்க போட்டுட்டு போங்க. போங்க. போங்கடா.
நீ இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே சொல்லாத, தேவையில்லாம பயப்படுவாங்க.